பிரளயமாகின்ற மாயை முதல் இன்ப சில பொறி புலன் அடங்குமிடமே. பொருள் என்பர் சிலர் கரண முடிவென்பர் சிலர் குணம் போன இடம் என்பர் சில பேர் நாதவடிவென்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர் உருவமாம் என்பர் சிலர் கருதி நாடிலரு என்பர் சில பேர் வேதமர உயிர் கெட்ட நிலையம் என்றிடுவர் சில பேர் சிலருள் என்பர் சில பேர் பின்னும் ஒன்றும் கெட்ட சூனியமதென்பர் சில பிறவுமே மொழிவறிவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே. நம பார்வதி பதயே தாய்மானவர் ஒரு பாடலில் காண்போனாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு பல உபாயங்கள் இருக்கின்றன, அவைகளை ஒரு ஜாபிதா பிடித்து காட்டுகின்றார். அவைகளுக்கிடையில் முரண்பாடு இருப்பது போன்று தென்படுகின்றது. சரியான சாதகனுக்கு முரண்பாடாக தென்படுவதில்லை. தீவிர சாதனம் அடைய பெறாதவன் அவைகளுக்கிடையில் குழப்பங்கொள்ளாது ஏதேனும் ஒன்றை உறுதியாக பிடித்துக் கொண்டால் போதுமானது. ஆனால் இத்தனை விதமான சாதன முறைகள் இருக்கின்றன. முடிந்த நிலையாக பரத்தை அடைவதற்கு ஒரு பாடலில் அமைத்து காட்டுகின்றார். அந்த பாடலை ஆராய்ந்து பார்ப்போம். பூத லயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறி புலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர், கரண முடிவென்பர் சிலர், குணம் போன விடமென்பர் சில பேர், நாதவடிவென்பர் சிலர், விந்துமயம் என்பர் சிலர், நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர், உருவமாம் என்பர் சிலர், கருதி நாடில் அருள் என்பர் சில பேர், பேதமர உயிர்கட்ட நிலையமென்றிடுவர் சிலர், பேசின் அருள் என்பர் சில பேர், பின்னும் முன்னும் கட்ட சூன்யமதென்பர் சிலர், பிறவுமே மொழிவர், இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலாம் பரமசுக நிஷ்டை பெறுமோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இந்த ஜாபிதாவில் இருக்கின்ற ஒவ்வொரு முறையும் சரியான முறையே. மக்கள் என்ன பண்ணுகிறார்கள், தாங்கள் பிடித்த முறைதான் சரியானது, பாக்கியான சரியல்ல என்று போராடுகின்றார்கள். போராட்டத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அது தேவையில்லை. இந்த குழப்பத்தை உண்டு பண்ணுவது தேவையில்லை. ஒரு அரிய உபமானத்தில் பரமசர் சொல்லுகின்றார், ஆற்றில் நீர் வற்றி கை வைத்தால்தான் நீர் அகப்படுகிறது. அப்படி வைகைன்னு பேர் வந்தது. கை வைத்து ஒரு சிறு குழி பண்ணுகிற இடத்து நீர் அங்கு தேங்கி இருக்கின்றது. தேங்கி இருக்கின்ற பொழுது உனக்கு தாகசாந்தி பண்ணுவதற்கு தெளிந்த நீரை அமைதியாக எடுத்து அருந்து மறுபடியும் அதை கலக்கி செயற்படும்படி செய்து விடாதே. தாகசாந்திக்கு அது பிரயோஜனப்படாது. நீ பரத்தை அடைவதற்கு ஏதேனும் ஒரு முறையை தெளிந்தெடுத்து அதில் ஆழ்ந்து செல். உனக்கு புலப்படாத பல முறைகளை எடுத்துக்கொண்டு குழப்பத்தை உன்னோக்கு உண்டு பண்ணி கொள்ளாதே. இந்த விமானத்தில் சொல்லுகின்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பரத்துக்குத்தான் எடுத்து செல்கிறது என்பதை சுருக்கமாக நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆராய்கின்ற இடத்து இவை யாவும் சாதனம்,
அதில் நமக்கு ஒத்ததை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி சமரசத்தை உண்டு பண்ணுவதற்கு அது பிரயோஜனப்படுகிறது. பூத லயமாகின்ற மாயை முதலின்பர் சிலர். ஐம்பூதங்கள் ஒடுங்குகின்றன, மூல பிரகிருதி மாயாசக்தி நடத்து. மாயாசக்தி பரபிரமத்தில் ஒடுங்குகின்றாள் பிரளய காலத்தில். ஆக சக்தி உபாசனை பண்ணுவது ஆறு மதங்களாக இந்து மதம் பிரிந்திருப்பது சக்தி மதம் ஒன்று. அம்பிகையினுடைய அனுகிரகத்தை பெற்று பரத்தை அடையலாம் என்கின்ற சிலர். ஜாபிதாவில் அதில் முதல் கொடுத்ததில் ஒரு பெரிய கருத்து இருக்கின்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சக்தி உபாசனை பண்ணினார். பரத்தை எந்த பெயரிட்டு வேண்டும் என்றாலும் அழைக்கலாம். தாய் என்று அழைப்பதில் ஒரு இனிமை இருக்கிறது, ஒரு அலாதி இணக்கம் இருக்கின்றது. தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற இணக்கத்துக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த இணக்கத்தையும் காண முடியாது. குற்றமே செய்துவிட்டாலும் தாயிடத்தில் போய் சொல்லுகிற பொழுது கசிந்து கருணை காட்டி தாய் குற்றத்தினின்று குழந்தையை விடுவிக்கின்றாள். ஆகினால் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள இணக்கம் கடவுள் வழிபாட்டில் தலை சிறந்தது. அந்த முறையை நான் கையாளுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த முறைத்தான் அவர் கையாண்டார். பூத லயமாகின்ற மாயை முதலின்பர் சிலர். சிதம்பரத்தில் நடராஜமூர்த்தி அமைந்திருக்கிற கோட்பாட்டில் இது வந்து அமைந்திருக்கின்றது. அன்னாபிஷேகம் ரத்னசபாதி செய்கின்ற மண்டபத்தில் 18 தூண்கள் இருக்கின்றன, 18 புராணங்கள். அதற்கு அடுத்த பகுதியில் இருக்கின்ற மண்டபத்தில் 6 தூண்கள், 6 சாஸ்திரங்களுக்கு. அப்புறம் பஞ்சாட்சரத்துக்கு பிரதிநிதியாக 5 படிகள் இருக்கின்றன. பஞ்சாட்சரம் 5 படி தாண்டி உள்ளே போகின்ற பொழுது ஒரு விமானம், 4 தூண்களோடு இருக்கின்ற விமானத்தில் நடராஜா இருக்கின்றார். 4 தூண்கள் 4 வேதத்துக்கு சின்னமாக சகுண பிரமமாக நடராஜா இருக்கின்றார். சிவகாமி அம்பிகை பக்கத்தில் இருப்பது அம்பிகையினுடைய திருவுருளை கொண்டுதான் சகுண பிரமமாகிய நடராஜா சுரூபத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த தீபாராதனை காட்டுகின்ற பொழுது அம்பிகைக்கு காட்டி பிறகு நடராஜா காட்டுகிறார்கள். பிறகு நிர்குண பிரம்மமாக இருப்பதாக சிதம்பர ரகசியத்துக்கு போய் பழையபடி சகுண பிரம்மத்துக்கு வருகின்ற தீபாராதனையில் இந்த பெரிய தத்துவத்தை கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அம்பிகையினுடைய அனுகிரகம் இருக்கின்ற பொழுது பரவஸ்துவை சுலுபத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால் பூத லயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர். அம்பிகையினுடைய அருளை சார்ந்திருக்கின்ற பொழுது அம்பிகையோடு சரியான இணக்கம் வைக்கின்றவர்களுக்கு சிவகதி வரமாக காட்டி அருளுகின்றாள். பயங்கர சுரூபிணியாக இருக்கின்ற காளிகா மூர்த்தி இடதுபுறம் இருக்கின்ற 2 கரங்களில் ஓங்கிய வாள் வெட்டிய தலை. இயற்கை தாயை நீ முறை தவறி கையாண்டால் நீ மரணத்துக்கு ஆளாகின்றாய். வலதுகை மேலே இருப்பது அபயம், ஒன்றுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கீழே இருக்கிற காரகரம் படுத்து கிடக்கிற சிவனாருக்கு வரமாக வழிகாட்டுகிறது. அம்பிகை இயற்கை தாயை சரியாக உபாசித்தால் பயன்படுத்தினால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அம்பிகை சிவத்துக்கு வழிகாட்டி தருகின்றாள். இப்ப மாயாசக்தி ஜீவர்களை பண்படுத்தி சிவத்தின்பால் செலுத்துதல் அவருடைய பெரிய செயலாக இருக்கிறது. இயற்கை முழுதிலும் அது நிகழ்ந்து வருகின்றது. அத்தகைய உலகனைத்துக்கும் தாயாக இருக்கின்ற மாயாசக்தியை சரணடைந்து சேய் போன்று அன்னையிடத்து இணக்கம் வைக்கின்றவர்களுக்கு சிவகதியை வரமாக அம்பிகை காட்டி அருளுகின்றாள். அந்த கோட்பாட்டை பூத லயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர். ஐம்பூதங்கள் ஒடுங்கி
இயற்கை முழுதும் பிரளயத்துக்கு போகின்ற பொழுதும் அம்பிகை சிவனாருடைய ஒரு பகுதி நர்தனாரீஸ்வரராக இருக்கின்றார். பிறகு அந்த சக்தியும் ஒடுங்கிய சுத்த சிவமாகின்றது. உயிர் வகைகளை பண்படுத்துவது அவருடைய செயல். அத்தகைய மாயா சக்தியை சார்ந்திருந்தால் சிவத்தை அடைவது நிச்சயம். பூத லயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறி புலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர், பொறிய ஐம்பொறிகளை அடக்குதல், புலனடக்கம் தொடகுதல், யோகஸ்தித்த விருத்தி நிரோதகா யோகசாஸ்திரம்ங்கிறது மனதில் உண்டாகின்ற விருத்திகளை எல்லாம் ஒடுக்குதல். ஐம்பொறிகள் மனித நிலைக்கு வரும் பரியந்தம் ஒவ்வொன்றாக உரு எடுத்து உலகை உலகாக காண்பதற்கு பயன்பட்டது ஐம்பொறிகள். மனிதன் ஆன பிறகு நல்ல மனது நல்ல ஐம்பொறிகள் இந்த கருவி கரணங்களை வைத்துக் கொண்டு உலகத்தை சரியாக பொருள்படுத்தலாம். இந்த உலகத்தை சரியாக பொருள்படுத்தின இடத்திலும் இந்த ஜீவனுக்கு இது முடிந்த நிலை அல்ல. ஏன் முடிந்த நிலை அல்ல? இந்த உலகத்தில் எவ்வளவு இன்பம் இருக்கிறது, அவ்வளவு துன்பம் இருக்கிறது, அதை அறிவதற்கு ஐம்பொறிகள் மனது உதவுகின்றன. பல தடவைகளில் இன்பத்தை விட துன்பம் அதிகமாகவே இருக்கின்றது. துன்பம் கலவாத இன்பத்தை மனிதன் அனுபவிக்க முடியாதா? துன்பத்தில் அழுந்தி இந்த கேள்வி வருகின்றது. இது பிரார்த்தனையாக வருகிறது. துன்பம் கலவாத இன்பம் இவ்வுலகத்தில் இல்லையாங்கிற கேள்வி வருகிறிடத்து, பொறி புலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர், நீ ஐம்பொறிகளை அடக்கி பழகு. ஐம்பொறிகளை அடக்குகின்ற இடத்து துன்பம் கலவாத இன்பம் இருப்பதை நீ உணர்வாய். ஐம்பொறிகள் மூலமாக உணர முடியாது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர், வள்ளுவர் வாக்கு இது. ஐம்பொறிகளை நீ வெல்லுதற்கு ஏற்ப உலகத்தில் உள்ள துன்பங்களை நீ துடைக்கின்றாய், மரணமிலா பெருநிலை நீ அடையப் பெறுகின்றாய். இதை அறிதற்கு மக்களை தூண்டியது எது? பழங்காலத்து ரிஷிகள் இக்காலத்தவர்கள் இயற்கையை ஆராய்ச்சி பண்ணுவது போன்று மானுட வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணினார்கள். இயற்கையை ஆராய்ச்சி பண்ணியதனுடைய விளைவு வானவெளியில் பிரயாணம் போகலாம், சந்திரனில் இறங்கி வரலாம்ங்கிறது இயற்கையை துணை கொண்டு பண்ணலாம், அதை நிரூபித்தார்கள். மனிதனை ஆராய்ச்சி பண்ணுகிற முயற்சியில் தீவிரமாக ரிஷிகள் ஈடுபட்டார்கள். ஈடுபட்டதன் விளைவாக அவர்கள் ஒரு உண்மையை கண்டறிந்தார்கள். அவர்கள் அன்றைக்கு கண்ட உண்மை இன்றைக்கும் பொருந்துகிறது. ஒரு பொறியை அடக்கினால் அதற்கு ஈடு இன்னொரு பொறி அதிக வல்லமையை பெறுகின்றது. கண் இல்லாதவர்களுக்கு காதுக்கு அதிக சக்தி வருகிறது, காது இல்லாதவர்களுக்கு கண்ணுக்கு அதிக சக்தி வருகின்றது. ஒரு பொறியை அறவே அடக்கினால் மற்றொரு பொறிக்கு வலிவு வருகிறது. ஐம்பொறிகளையும் அடக்கி ஆண்டால் என்ன ஆகின்றது? ஆராய்ச்சி பண்ணினார்கள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். ஐம்பொறிகளை ஒன்றன்பின் ஒன்றாக தவம் பண்ணுகிற முறையில் உயிர்கள் பெற்று மனித நிலைக்கு வருகிற பொழுது ஐம்பொறிகள் பரிபூர்ண நிலைக்கு வந்திருக்கின்றன. பிறகு இந்த ஐம்பொறிகளை அடக்கி ஆளுதல் செய்கிறது மனிதனுடைய செயல். அப்படி செய்து வர வர தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிகிற திறமை அவனுக்கு வந்தமைகின்றது. ஐம்பொறிகளை அடக்கினால் இவைகள் அடங்கியதன் விளைவாக ஞானக்கண் வடிவெடுக்கிறது. ஞானக்கண் குருட்டு வாய்ப்பாக வருவதல்ல, தெய்வானுகிரகமாக தான் முயற்சி பண்ணாது தனக்கு வந்து அமைந்ததல்ல. ஐம்பொறிகளை தூயவைகளாக்கி அடக்கி பழக பழக
ஆறாவது ஞானக்கண்ணாக வடிவெடுக்கின்றது. அந்த ஞானக்கண்ணன் துணை கொண்டுதான் நாம் ஆத்மஸ்வரூபத்தை அறிகின்றோம். இந்த ஐந்தும் முறையாக அடக்கி ஆளப்பட்டதன் விளைவாக ஞானக்கண் வடிவெடுக்கின்றது. ஆக முயற்சி பண்ணி, நேர்மையாக முயற்சி பண்ணி, பூமியை சாகுபடி பண்ணி நல்ல விளைவெடுப்பதற்கு நிகராக ஞானக்கண் பெறுவது மனிதனுக்கு சாத்தியம். அதற்கேற்ற முறையில் முயற்சி பண்ணுவானாகில் ஐம்பொறிகள் அடங்கப் பெறுகிற இடத்து ஞானக்கண் உதயமாகின்றது. அது ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி விளக்குகின்றது. இவன் மரணமிரா பெருநிலைதான் தனக்கு சொந்தம் என்பதை ஞானக்கண்ணை பெற்றான பிறகு அறிய வருகின்றான். அதற்கு உபாயம் ஐம்பொறிகளை கட்டி ஆளுதல். ஐம்பொறிகளை அடக்குவது நல்லொழுக்கம். உலக வாழ்க்கை முறையில் பாரமார்த்திகத்தில் அது ஞானக்கண்ணாக வெடிவெடுக்கிறது. நல்லொழுக்கத்துக்கு மேல் போகின்றது. ஆகினால் பொறி புலம் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர், கரண முடிவென்பர் சிலர். இங்க கரணம்ங்கிறது அந்த கரணம் அல்லது மனது. பொறி பாகிய கரணங்களாக இருக்கின்ற ஐம்பொறிகள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகியவைகளை அறிவதற்கு இருக்கிற ஐம்பொறிகள் பஞ்சேந்திரியங்கள். கரணம் அந்த கரணமாக இருக்கிற மனது. கரண முடிவென்பர் சிலர், மனோநாசம் ஆகிற இடத்து நீ முடிந்த நிலையை அடைகின்றாய் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். தாய்மானவர் இன்னொரு சொல்லுவது மனதற்ற பரிசுத்த நிலை அருள்வாய். மனது அறவே ஒதுக்கப்படுகின்ற இடத்து சுத்த சிவத்தில் இந்த ஜீவன் கலக்குகின்ற பெரிய நிலை அடைகின்றான். இந்த மனதை பற்றிய ஒரு உண்மை, அயர்ந்து உறங்குகிற பொழுது மனது ஒடுங்குகிறது. அது எல்லாருக்கும் பொதுவான அனுபவம். வேறு சாஸ்திரத்துக்கு போக வேண்டியதில்லை, அவரவருடைய அனுபவம். அயர்ந்த உறக்கத்தில் மனது ஒடுங்குகிறது. மனது ஒடுங்கியதன் விளைவாக புற உலக உணர்ச்சி நமக்கு இல்லை. கனவில் மனது வேலை செய்கிறது. ஸ்தூல பஞ்சேந்திரியங்கள் உடல் அடங்கி கிடந்தாலும் மனது வேலை செய்கிறது கனவில். கனவில் இன்னொரு உலகம் நமக்கு வருகிறது. ஆகினால் கனவுக்கு நனவுக்கு இடையில் வித்தியாசம் மிக குறைவு. 10 வருஷத்துக்கு முன்பு கனவில் ஒருவர் விருந்துண்டார், நனவில் ஒருவர் விருந்துண்டார், ரெண்டை இப்ப சீர்தூக்குனா எதை கனவு எதை நனவு என்று சொல்லுவது அது சந்தேகம். ஞானிக்கு கனவு நனவு ரெண்டும் ஒன்று. ஆகினால் ரெண்டையும் பொருள்படுத்துவதில்லை. நமக்கு கனவு நனவு ரெண்டும் இல்லாத சுஷுப்தி அவஸ்தை ஆராய்கிற இடத்து அது மனதற்ற நிலை. மனம் ஒடுங்குகிற இடத்தில் நமக்கு பிரபஞ்சம் இல்லை. நாள்தோறும் பிரபஞ்சம் நமக்கு பிரளயத்தில் போகிறது, அழிந்து போகிறது. அதை நாம் கவனியாது வருகின்றோம். மனது ஒடுங்குகிற இடத்து இந்த உலகம் நமக்கு இல்லாத போகிறது. கொஞ்சம் எண்ணி பார்த்தால் சிலருக்கு வியாக்குலம் வரலாம், சிலருக்கு உற்சாகம் வரலாம். கல்வி கற்றவனுடைய பாண்டித்யம் எல்லாம் அயர்ந்த உறக்கத்தில் அவனுக்கு சொந்தம் இல்லை. கீர்த்தி பெரிய பதவியை பெற்றவனுடைய பதவியெல்லாம் அயர்ந்த உறக்கத்தில் அவனுக்கு சொந்தம் இல்லை. உற்றார் உறவினரெல்லாம் அயர்ந்த உறக்கத்தில் சொந்தம் இல்லை. இனி எதிர்மறையில் வறியன் ஒருவனுடைய ஏழ்மை அயர்ந்த உறக்கத்தில் அவனுக்கு வறுமை கிடையாது. அயர்ந்த உறக்கத்தில் பட்டினி கிடக்கிற ஒருவனுக்கு பசி கிடையாது. அயர்ந்த உறக்கத்தில் என்னென்ன கஷ்டதசை என்று சொல்லுகின்றான், அந்த கஷ்டதசைகள் அத்தனையும் அழிந்துபட்டு போகின்றன அயர்ந்த உறக்கத்தில். மனம் ஒடுங்கிய இடத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சுகதுக்கமாய் அனுபவம் ஒன்றும் இல்லை, பிரபஞ்சம் இல்லை. நிரந்தரமாக மனதை ஒடுக்கிவிட்டால் என்னாகும் ரிஷிகள் கேட்டார்கள். தற்காலிகமாக நம்முடைய முயற்சி இல்லாது மனது ஒடுங்குகிறது சுஷுப்தியில். மனது ஒடுங்குவதால் உலகம் மறைந்து போகிறது. நம்முடைய முயற்சியில் இந்த மனதை ஒழித்தால் என்னாகின்றது?
அந்த செத்ததுக்கு நிகராக பண்ணுவது மனோநாசமாயிரத்தில் செத்ததுக்கு நிகர். வேண்டுமென்று மனத்தை ஒதுக்கி வைத்தால் என்ன ஆகிறது? கரணா முடிவென்பர் சிலர் மனோநாசம் ஆன இடத்து ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான் மிச்சம் இருக்கிற, அதை யாரும் நாசம் பண்ண முடியாது. சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. முடிந்த நிலை மனோநாசம்தான் மனிதன் செய்கின்ற பெரிய செயல். இந்த பலி கொடுப்பது என்பது இந்த மனதை பலி கொடுப்பதுதான் பலி. ஆடு கோழி பலி கொடுப்பது அது அண்டி இருக்கிற உயிர்களை சித்திரவதை பண்ணுவதாகிறது. போகட்டு, பலி கொடுக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவன் ஒரு யானையை பலி கொடுக்கின்றேன், சிங்கத்தை பலி கொடுக்கிறேன் என்று ஏதாவது பிரார்த்தனை பண்ணுகிறான், அது கிடையாது. தன்னை அண்டி பிழைக்கிற ஆடு கோழி வீராதி வீரன் அதை போய் பலி கொடுக்கின்றான். அது தெய்வம் கேட்டதல்ல, இவனுடைய கற்பனை. அசுரத்தன்மை வாய்ந்த இவனுடைய கற்பனை. வீரன் யார்? தன்னுடைய மனதை பலி கொடுக்க தெரிந்தவன் தான் மகாவீரன். அந்த மனோநாசம் ஆகிற இடத்தில் இவன் பரத்தில் ஒன்றுபடுகின்றான். கரணா முடிவென்பர் சிலர் மனோநாசம் ஆன இடத்தில் பரத்தை மனிதன் எட்டியவனாகின்றான். கரண முடிவென்பர் சிலர் குணம் போன விடமென்பர் சில பேர். தமோ குணம் கண்ணன் கரேல் என்று சுரூபமாக மனதை மூடி வைத்திருக்கிற, உலகிற ஆத்மஸ்வரூபத்தை மறைத்து வைத்திருக்கின்றது. ரஜோகுணம் சிவப்பு நிறமாக வடிவெடுத்ததாகின்றது. சத்துவகுணம் வெண்மை நிறமாகின்றது. இந்த முக்குணத்தையும் தாண்டுகிற இடத்து ஒரு நிறம் இல்லாத பெரிய நிலை. நமக்கு இது விளங்குவதற்கு சூரியனிடத்திலிருந்து வருகின்ற வெளிச்சத்துக்கு ஒரு நிறம் கிடையாது. முப்பட்டை கண்ணாடியில் அந்த வெளிச்சத்தை செலுத்தினால், ஒரு திரையின் மீது செலுத்தினால் ஏழு நிறமாக அது பிரிகின்றது. வானத்தில் உள்ள வானவில் அப்படித்தான் அமைகிறது. நீர்த்தி வலைங்கிற நீத்திரையின் வாயிலாக போகிற இடத்தது ஏழு நிறமாக பிரிஞ்சு வானத்தில் வானவில்லாக காட்டுகிறது. முப்பட்டை கண்ணாடியில் செலுத்துகிற இடத்தது ஏழு நிறமாக பிரிஞ்சு காட்டுகிறது. இந்த ஏழு நிறத்தையும் முறையாக அமைத்து ஒரு காய்தலை சுற்றினால் வெள்ளை நிறமாக மாறுகிறது. அது சிறுவர்களுக்கு பௌதிக விஞ்ஞானத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடம் போட்டுகிறார்கள். இந்த வெள்ளை நிறம் பிற என்னாகின்றது? இயற்கையில் சான்று. ஒரு நிறம் இல்லாத நீர், தண்ணீர் என்ன நிறம் என்று சாதாரண மனிதரை கேட்டால் வெள்ளை நிறம் என்று சொல்லுவார்கள். பால் போன்றதா? அல்ல. அப்ப வெள்ளை என்று சொல்லுகின்ற பால் போன்றதா அப்படி விழிப்பார்கள். தண்ணீருக்கு நிறம் கிடையாது. அது சுனோ என்று சொல்லுகின்ற உறைபனி, இமயமலையில் உறைபனி ஆகின்ற பொழுது சுனோ வைட் என்பதே பழமொழி. கண் பூத்து போகும் அவ்வளவு வெள்ளை வெளியில் இருக்கும் நிறம் இல்லாதது. வெந்நீரில் போட்டு கலக்கி கொண்டே இருந்தால் அது உருகி உருகி இல்லாத போகிறது, ஒரு நிறம் கிடையாது. பிறகு நீராவி எந்திரத்தில் வெள்ளை வெளியில் என்று ஆவி வெளியே வருகிறது. சிறிது நேரத்துக்குள் மறைந்து போவது, ஒரு நிறம் இல்லாது போவது, அது குண அதீதத்துக்கு போன நிலை. சத்துவ குணம் வெள்ளை நிறம், குண அதீதத்துக்கு போகிற பொழுது நிறத்தை எல்லாம் தாண்டிய நிலை. நம்முடைய தேசிய கொடியில் இந்த பெரிய தத்துவம் அமைந்திருக்கிறது பலருக்கு தெரியாது. செக்யூலர் கவர்மெண்ட் அவர்கள் சமயப்பற்று இல்லாததாக வைத்திருக்கிறார்கள் என்று பெயரளவில் சமயப்பற்று அங்கு என்ன? சத்தியமேவ ஜெயதே, சத்தியம்தான் வெல்லுகிறது. சத்தியத்தின் மூலமாக பரபிரமத்தை மனிதன் அடைய முடியும். இன்றைக்கு வந்த மகாத்மா சத்தியம் அஹிம்சையில் பரத்தை அடைந்த மகாத்மா ஆனார். லட்சியத்தை சத்தியத்தை லட்சியமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாட்டு மக்களால் இன்னைக்கு பொய் சொல்லுவதுதான் போக்கு. லட்சியமாக வைத்தார்கள், கடைபிடிப்பதில்லை. தர்ம சக்கரத்தை அமைத்தார்கள், அங்கே தர்மம் போய் அதர்மம்தான் கையாளுகிறார்கள். லட்சியம் பெரிதாக வைத்தார்கள், கையாளுவது கிடையாது. பிறகு இந்த மூவரண கொடியில்
கண்ணன் கரேல் என்றிருப்பதற்கு நிகர் பச்சை, பச்சை அதிக பச்சையாகிற பொழுது கருப்பு நிகரம், அது தமோ குணம். ரஜோகுணமாக மாறுகிற இடத்து அது சிவப்பு, அது சத்துவகுணமாக மாறுகிற இடத்து வெள்ளை. அப்படி முக்குணங்கள் இருக்கின்றன. இந்த மூன்று குணங்கள் குண அதீதத்துக்கு போகின்ற பொழுது நிறத்தையெல்லாம் தாண்டிய நிலை நல்ல சான்று. பச்சை பசேல் என்று உயிர்மயமாக இருப்பது புல், பூமியில் முளைத்து வருகிற புல் பச்சை பசேல் என்று இருக்கிறது. அதை தின்று பசு செக்க சவேல் என்கின்ற ரத்தத்தை உண்டு பண்ணுகிறது, அது ரஜோகுணம். இரத்த விருத்தியான பிறகு வெள்ள வெளியில் என்றிருக்கிற பாலாக மாற்றி அமைக்கிறது, அது சத்துவ குணம். பாலை எடுத்து நாம் வெண்ணையாக்கி நெய்யாக காய்ச்சினால் ஒரு நிறம் இல்லாததாய் விடுகிறது, அது குணாதீதத்துக்கு போயாச்சு. இப்படி பெரிய பரதத்துவம் இந்த மூன்று வருணத்தில் அமைந்திருக்கின்றது. இயற்கையினுடைய தத்துவம் அத்தகையது. மூன்று குணங்களுக்கு மூன்று நிறங்கள், குண அதீதத்துக்கு போவது நம்முடைய லட்சியம். நெத்தியில் அணிகின்ற கருப்பு கறி பொட்டு வைப்பது தமோகுணம், குங்குமம் வைப்பது ரஜோகுணம், திருமண் அல்லது திருநீர் அமைவது சத்துவகுணம். தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வருவதும் பிறகு சத்துவகுணத்துக்கு போவதும் குண அதீதத்துக்கு போவதும் நம்முடைய லட்சியம். நெற்றியில் அணிகின்ற இந்த சமய சின்னத்திலேயே இந்த பெரிய தத்துவம் போடப்பட்டிருக்கிறது. ஆத்மசாதனத்தில் மேலே போக போக தமோகுணம் ரஜோகுணமாக மாறுகிறது, ரஜோகுணம் சத்துவகுணமாக மாறுகிறது. குணத்தில் நாம் பண்பட்டு வருகிறோம் என்பதற்கு அறிகுறி என்ன? தமோகுணத்தை வெல்லுகின்ற அளவு தூக்கம் குறைகிறது. தமோ குணத்தை வெல்ல முயலுகிறவர்கள் காலை நேரம் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. இது மூதேவி இருந்துபடின்னு சொல்லுவார். மூதேவி என்று சொல்லுவது தமோ குணம். சூரியோதயத்துக்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும், அது நல்ல பழக்கம். காலை 4 மணியிலிருந்து 6 மணி பரியந்தம் பிராம முகூர்த்தம், அந்த 2 மணி நேரம் ஆத்மசாதனத்தில் பயன்படுத்துவது ரொம்ப பொருத்தமானது. தமோ குணத்தை வெல்லுவதற்கு சிறந்த உபாயம். தமோ குணத்தை வென்றதுக்கு அறிகுறி தூக்கத்தை வென்றவர்கள் ஆகின்றோம். சாதனத்தில் பிறகு நாட்டம் வருகிறது. ரஜோகுணத்தை வென்று வர வர கோபதாபங்கள் எல்லாம் குறைகின்றன. சாந்தமூர்த்தியாக ஆவது சத்துவகுணத்தில் வந்து பிறகு குண அதீதத்துக்கு போகின்றது, பரவஸ்துவை அடைகின்ற நிலை ஆகின்றது. குணம் போன விடம் என்பர் சில பேர். நிர்குணம் குண அதீதத்தில் இருப்பதுதான் முடிந்த நிலை. பெரியோர்கள் அனைவருக்கும் இது ஒப்ப முடிந்த உண்மையாகின்றது. அப்போ நம்முடைய சாதனத்தின் மூலமாக தமோகுணத்தை வெல்லுதல் முதல் பயிற்சி, ரஜோகுணத்தை வெல்லுவது அடுத்தபடி. சத்துவத்தையும் தாண்டி போகின்ற இடத்து பரப்பொருளை நாம் அடைவர் ஆகின்றோம். குணம் போன இடம் என்பர் சில பேர், நாதவடிவென்பர் சிலர். பரவஸ்து நாதபிரமமாக ஓசை வடிவமாக இருக்கிறது. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. அந்த ஓசை ஒலியில் பரத்துக்கென்றே அமைந்த ஓசையாக இருப்பது சிவநாமம், நாராயண நாமம், ராமநாமம். இவைகளை ஓத ஓத மனது பண்பாடு அடைகின்றது. நாதத்தை கையாளுவது ஒரு ஆத்மசாதனம் ஆகிறது. நாதத்தை ஆத்மசா அந்தரயோகத்தில் கையாளுகிறோம். நாள்தோறும் அவரவர் வீட்டிலும் இது கையாளுவது அவசியம். ஃபேமிலி பிரேயர் என்று சொல்லுகிற முறையில் வீட்டு அங்கத்தினர்கள் அதிகாலையில் எழுந்திருந்து ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் கூடி நாம பஜனை பாடுவது, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுவது, இது பழகி வந்தால் பெரிய நலனை விளைவிக்கின்ற. ஒரு ஊரில் இது கட்டாயம் பண்ணியாக வேண்டும் என்று சிலருக்கு சொல்லி செய்து பார்த்து 2-3 மாதம் வரை இதனுடைய விளைவை சொல்லுங்கள் என்று கட்டுமானப்படுத்திய பொழுது அவர்கள் கையாண்டார்கள். இதனுடைய விளைவு என்னன்னு கேட்ட பொழுது வீட்டில் உள்ள குட்டி சண்டைகள் எல்லாம் தாமாக நின்று விட்டன. அவருடைய அனுபவம், குட்டி சண்டைகள் எல்லாம் தாமாக நின்று விட்டன. இது எதிர்மறை
இன்னும் ஆழ்ந்து ஈடுபட்டு கொண்டு போக நலன்கள் ஏராளமாக வந்து வாய்க்கும். ஆக அந்தரியோகத்தில் பழகுவது அடுத்த அந்தரியோகம் வரையில் ஒத்திவைக்கப்படுவதல்ல, நாள்தோறும் அவரவர் வீட்டில் சுருக்கமாக கையாண்டு வர வேண்டியது. அப்பொழுதுதான் இது முறையாக இங்கே பாடங்கற்றது கரிகுரி. பள்ளிக்கூடத்தில் படிப்பது அங்கேயே மூட்டை கட்டிட்டு வருகிறேன்னு கடைமானாக்கன். ஆத்மசாதனத்தில் நீங்கள் கடைமானாக்கர்களாக இருக்கக்கூடாது, தலைமானாக்கர்கள் ஆக வேண்டும். அந்த முறையில் நாத வடிவென்பர் சிலர் இறைவனுடைய திருநாமத்தை ஓதுதல் சாதனங்களிலெல்லாம் மிக எளியது. யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞஸ்தாஸ்மி கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவது, யஜ்ஞம்ங்கிறது கடவுள் வழிபாடு, அதில் மிக மிக சுலபமாக இருக்கிறது ஜப யஜ்ஞம், இறைவனுடைய திருநாமத்தை ஓதி பழகுதல். ஓதுகின்ற அளவு இறைவன் அடைவதற்கான பரிபாகம் நமக்கு வந்தமைகிறது. கடவுளே நாத சப்த வடிவமாக இருப்பதனால் அவனுடைய நாமத்தை ஓதுகின்ற அளவு ஆத்ம பரிபாகம் நமக்கு வந்தமைகிறது. நாத வடிவென்பர் சிலர், விந்துமயம் என்பர் சிலர். வித்து இருக்கின்றது, நட்டால் அது மரமாகிறது, மறுபடியும் அது வித்தாகிறது, நட்டால் அது மரமாகின்றது. இப்படி ஒவ்வொரு இனமும் அழிந்துவிட்டு போகாது, அதனுடைய வித்து அல்லது விந்து பாதுகாத்து வருகிறது. பிரபஞ்சம் முழுதுக்கும் விந்து வித்தாக இருப்பது பரமாத்மா. அந்த மூலப்பொருளை சரியாக பிடித்து கொண்டால் அது நம்மை பெரிய நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. ஆகினால் பிரபஞ்சம் முழுதுக்கும் வித்தாக இருக்கின்ற பொருளாகிய பரத்தை கெட்டியாக பிடித்துக்கொள். பிடித்துக் கொள்ளுகின்ற அளவு தன் சுரூபத்தை உனக்கு அது காட்டி அருளுகிறது. ஆகினால் விந்துமயம் என்பர் சிலர், நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர். இது பெரும்பாலும் நிரீஸ்வரவாதிகள், நாஸ்திகர்கள், கடவுளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஓரளவு என்னை பற்றி அறிகின்றேன், என்னை யார் என்று அறிந்து கொண்டால் அது போதுமானது. அது கடைசியில் பரத்தை அறிவதற்கு வழிகாட்டி விடுகிறது. தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்று அல்லது பின்னையொரு பற்று உண்டோ பராபரமே. சிறு நேரத்துக்கு முன் ஆராய்ந்தோம், கையளவு நீரை ஆராய்ந்தால் உலகெங்கும் இருக்கின்ற நீரை ஆராய்வதற்கு நிகர். ஜீவாத்மன் ஒருவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து தெரிந்து கொண்டால் அது பரமாத்மாவை அறிந்ததுக்கு நிகர். சுத்த நிலையில் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுக்கு இடையில் வித்தியாசம் இல்லாத பெரிய நிலை. ஆகையினால் தன்னை சரியாக அறிந்து கொள்ளுகிற இடத்து பரத்தை அறிகின்ற நிலை தானாக வந்தமைகிறது. நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர். நட்ட நடுவே எத்தனையோ பிறவிகள் எடுத்தோம், அந்த எத்தனையோ பிறவிகளில் மானுட பிறவி எடுக்கிற இடத்து சிறு குழந்தையாக இருந்த நிலை, சிறுவன் சிறுமியான நிலை, யுவன் யுவதியான நிலை, முதியவர்களான நிலை, விருத்தர்களான நிலை. இதற்கெல்லாம் நட்ட நடுவில் இருந்தது எது? ஆத்ம சைத்தன்யம். பார்ப்பவனாக இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யம் குழந்தையாக இருந்த பொழுது அது குழந்தைங்கிற ஆத்மா அல்ல, முதியவர்கள் ஆகிற பொழுது முதியவர்கள்ங்கிற ஆத்மா அல்ல, விருத்தர்கள்ங்கிற ஆத்மாவல்ல, அது தன்மயமாக ஆயுள் என்பதை தாண்டிய நிலையில் எப்பொழுதும் அது தன்மயமாக நித்தியமாக சாஸ்வதமாக இருக்கின்றது. அதுதான் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர். ஆத்ம சைத்தன்யம் உடல் மாறி அமைந்து வருவதற்கிடையில் நடுநாயமாக அதில் இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யம் மாறாது இருந்தது, இருந்தபடி இருக்கின்றது. நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர், உருவமாம் என்பர் சிலர். கடவுளுக்கு உருவம் இருக்கின்றது, அந்த உருவத்தை உபாசிக்கின்ற பொழுது கடவுளை அடைகின்றோம். உருவம் படைத்திருக்கிற நாம் கடவுளுக்கு உருவம் கொடுத்தால்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்படி விரும்புகின்றவர்களுக்கு சிவனார்
நடராஜா தட்சிணாமூர்த்தி என்கிற உருவத்தில் இருக்கின்றார். சிவலிங்கம் உருவம் அல்லாததுக்கு அது சான்றாகிறது. மகாவிஷ்ணு அனந்தசயனமாக இருக்கின்றார், வரதராஜனாக இருக்கின்றார். அது உருவத்தில் சாலக்கிராமம் என்று அதே விஷ்ணு வழிபடுகிற பொழுது உருவத்தை தாண்டிய நிலையாகின்றது. அம்பிகைக்கு அமைந்திருக்கிற அத்தனை உருவங்களும் இயற்கை தாயினுடைய வெவ்வேறு சுரூபங்களாக வந்தமைகின்றன. கணேசன் கார்த்திகேயனுக்கு அமைந்திருக்கிற வடிவங்கள் எல்லாம் தத்துவத்துக்கு விளக்கமாக வந்து அமைந்திருக்கின்றன. இதில் ஏதேனும் ஒரு உருவத்தை முறையாக உபாசிக்கின்றடத்து அந்த உபாசனையின் வாயிலாக பரதத்துவத்தை அடைவது மனிதனுக்கு சாத்தியமாகின்றது. உருவத்தை கிரகிப்பதுதான் உருவத்தில் இருக்கின்ற நமக்கு சாத்தியம். கடவுளுக்கு அமைந்திருக்கின்ற இத்தனை உருவங்களில் ஏதேனும் ஒரு உருவத்தை பக்தி சிரத்தையோடு உபாசித்து வந்தால் பரத்தை அடைவதற்கு அந்த உருவம் நமக்கு வழிகாட்டியாக இருந்து விளக்கி காட்டுகிறது. உருவம் ஆம் என்பர் சிலர், கருதி நாடில் அருள் என்பர் சில பேர். அருள் என்று பார்க்கிற இடத்து அருள் என்றால் என்ன? ஆனந்த கழிப்பில் இந்த அருளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் தாய்மானவர். அருளால் எதையும் பார் என்றான், அதை சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் என்னையும் கண்டிலேன் அடிதோழி. அருளால் எதையும் பார் என்றான். அருளால் எதையும் பார் என்னுடைய நோக்கம் என்ன? உபனிஷதம் அதை சொல்லுகிறது, ஈசாவாசியம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து. பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஈசன்தான் இந்த பிரபஞ்ச வடிவெடுத்து விளையாடுகின்றார். பிரபஞ்சமாக பொருள்படுத்துவதற்கு மாறாக இது ஈசனாக நீ பொருள்படுத்து, உன்னை விரைவில் அதை பக்குவப்படுத்துகின்ற அதான் அருளால் எதையும் பார் என்றான். நாடில் அருள் என்பர் சில பேர். அப்போ நம்முடைய மனப்பான்மையை நாம் மாற்றுகிற இடத்து அருளை நாடுபவர் ஆகின்றோம். அந்த மனப்பான்மையை மாற்றுவதற்கு ஒரு சிறந்த சான்று ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யர்களில் துரியானந்த சுவாமி நவீன காலத்து சுகபிரமம் என்று சொல்லுகின்ற நெறியான வாழ்க்கை சினஞ்சிறுவையிலிருந்து வாழ்ந்தவர். சுகபிரம் நவீன சுகபிரமம் என்று சொல்ல வேண்டும் ராமகிருஷ்ணனுடைய சிஷியர்களுள் துரியானந்த சுவாமியை. அவர்களுடைய பண்பை காட்டுவதற்கென்றே விவேகானந்த சுவாமிகள் அவரை இரண்டாம் தடவை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று 3 வருஷம் அங்கு இருக்க சொன்னார். நான் பிரசங்கத்தில் புகட்டியதெல்லாம் வாழ்க்கையில் இவர் காட்டுபவர் என்று சொன்னார். தமக்கு மேல் அவர் பெரிய நிலை என்று சொன்னது. அவ்வளவு பெரிய மதிப்பு துரியானந்த சுவாமி கொடுத்திருந்தார். அருளால் எதையும் பார்ப்பதற்கு சான்று அவருடைய வாழ்க்கையில் சின்னஞ்சிறு வயதில் தாயார் காலமாகிவிட்டார். அதன் பிறகு சகோதரிகளிடத்திலிருந்தும் இவர் உணவு வாங்கிக் கொள்வதில்லை. 8வது வயதிலிருந்து தமக்கே சமைத்து சாப்பிடுவார், பள்ளிக்கூடத்துக்கு போவார். அந்த நெறியான வாழ்க்கை அவ்வளவு கண்டிப்பா இருந்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுதும் ஒருவேளை சமைப்பது, அதை 2 வேளைக்கு வைத்துக் கொள்வது, அதுக்கு மேல் அருந்துவதில்லை. தாமே சமைத்து சாப்பிட்டார். பெண்பாளர் கைப்பட்ட உணவை வாங்க மாட்டார். பரமசரிடம் வந்து நெருங்கிய பிறகு இந்த அருள்மயமாக காண்பதற்கு சான்று பரமசரவருடைய மனதில் ஒரு சிறு மாறுதல் உண்டு பண்ணினார். நீ நெறியான வாழ்க்கை வாழ்ந்து தூய பெரிய நிலையில் இருப்பது பாராட்டத்தக்கது, ஆனால் பெண்பாளரை நீ வெறுக்கின்றாய், அது ஆபத்து. அன்னை பராசக்தியின் சொரூபம் என்று நீ கருது, உனக்கு அது பெரிய பேராதரவாக வந்து அமையும். இது ஆபத்துக்கானது என்று வெறுத்து ஒதுக்கின்றால் ஒரு நாள் நீ ஆபத்திற்கு ஆளாவாய். பராசக்தி சொரூபமாக மனப்பான்மையை மாற்று, உனக்கு அது பெரிய ஆதரவு அளிக்கும் என்று சொன்னார். அவருடைய ஜீவிதத்தில் அது ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுகிறது. நாடின் அருள் என்பர் சில பேர். பிரபஞ்சம் ஆபத்தானது, பொல்லாதது, பெரிய உபத்திரவத்துக்கு ஏதுவானது என்று சொல்லுவதெல்லாம்
அதை அருளுக்கு புறம்பாக புண்படுத்துவதாகிறது. இறைவன் இத்தனை வடிவங்களில் விளையாடுகின்றார். கேட்டையே எனக்கு விளைவித்தாலும் அது இறைவனுடைய திருவிளையாடல், நலத்தையே செய்து வந்தாலும் அது அவனுடைய திருவிளையாடல். பிரகலாதனுடைய மனப்பான்மை, தனக்கு துயரத்துக்கு மேல் துயரம் வருகிற இடத்தும் தான் வழிபடு தெய்வத்தினுடைய திருவிளையாடல். ஆகினால் பக்தியை இன்னும் நான் வளர்க்கின்றேன். அப்படி மனப்பான்மையை மாற்றுகிற இடத்து உலகத்தில் எதனிடத்தும் குறை காண்பதில்லை. இறைவன் இப்படியெல்லாம் விளையாடுகின்றார், அவருடைய திருவிளையாடல் பிரகாரம் நடக்கட்டும். அவருக்கு முற்றிலும் ஆட்பட்டு இருப்பது என்னுடைய கடமை. இந்த மனப்பான்மை வரவழைத்துக் கொண்டிருந்தால் நாடின் அருள் என்பர் சில பேர், அருள் என்னை பண்படுத்தி வருகின்றது, துயரத்தின் மூலமாக பண்படுத்தி வருகிறது. போக்கிரிகளை அனுப்பி போக்கிரிகள் போன்று விளையாடுவதும் அவருடைய விளையாட்டு, அதன் மூலம் என்னை அவர் பண்படுத்துகின்றார். இப்படி அருள்மயமாக காண்கின்ற இடத்து அதிவிரைவில் பண்பாடு அடைகின்றான் சாதகன், பெரிய நிலைக்கு வருகின்றான். நாடின் அருள் என்பர் சில பேர், பேதமரா உயிர்கட்ட நிலையமென்றிடுவர் சிலர். பேதம் என்பது ஒன்று மற்றொன்று இடத்திலிருந்து மாறுபட்டிருப்பது இயற்கையினுடைய விளையாட்டு. அந்த பேதம் அற உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சில பேர். நான் மனிதனாக உயிர் வாழ்ந்திருக்கின்றேன், அது விலங்காக உயிர் வாழ்ந்திருக்கின்றது, அது பறவையாக உயிர் வாழ்ந்திருக்கின்றது. இப்படி பேதம் இயற்கையினுடைய அமைப்பு. மனிதன், விலங்கு, பறவை, அந்தந்த உயிர் வாழ்க்கை என்பதையெல்லாம் உயிர் வாழ்க்கை என்பதை ஒதுக்கி தள்ளு. அவனுடைய ஜீவபோதம் எல்லாம் கரைந்து ஓடுகின்றது, ஆத்மஸ்வரூபம் எஞ்சி நிற்கின்றது. இது புத்த மதத்தினுடைய தீவிரமான முறை, மிக கடினமான முறை. அது வேதாந்தம் நாளடைவில் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. புத்த மதம் தான் இதை துவக்கி கொடுத்தது. பேதமர உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சிலர். அபேத நிலையில் இருந்து பழக பழக ஜீவபோதத்தை எல்லாம் கரைத்து தள்ளுதல். வேதாந்த சமயத்தில் அது வந்து நுழைந்ததுக்கு சான்று யானே பொய். மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். அந்த அளவில் நிறுத்திவிடுகிற இடத்து அது புத்த மதம். வேதாந்தம், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே, இந்த பொய்யானதை உன்னுடைய வழிபாட்டில் செலுத்துகிற இடத்து உன் சுரூபமாகின்றது. அது என்னுடைய முற்று பெற்ற நிலையாக இப்படி மாறி அமைகிறது. அப்ப ஜீவபோ பேதத்தை அறவே அழித்து தள்ளுவது பரத்தை அடைவதற்கு உற்ற உபாயம். சில சான்றோர்கள் இது தீவிரமான சாதனம் செய்திருக்கின்றார்கள். ஒன்றுக்கு ஒன்று கடையில் ஒரு வித்தியாசம் காண்பதில்லை. அந்த நிலையில் இருந்த ஒருவர் ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வர ஆலயத்தில் சாதனம் புரிந்து கொண்டிருந்த பொழுது தட்சிணேஸ்வர ஆலயத்துக்கு வந்தார். எல்லாம் அபேதமாக காண்பது, அவருடைய மனம் அதீத நிலையில் இருக்கிறது என்பது பரமசருக்கு விளங்கியது. சந்நிதிக்கு வந்தார். எதிரொலி கேட்கும்படி அவ்வளவு அற்புதமாக ஸ்தோத்திரம் பாடி பக்தியினுடைய சிறப்பு காட்டினார். பிறகு நேர் எச்சிலை எல்லாம் போடப்பட்டிருக்கிற இடத்துக்கு போனார். நாய்கள் எச்சிலையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, தம்பி என்னை புறக்கணித்து விட்டு நீ மட்டும் சாப்பிடலாமா, ஒரு நாயினுடைய கழுத்தில் கை போட்டார், நாய் போன கடிக்கு வரும். இவருடைய அதீத நிலையில் அது வாளை குளித்துக் கொண்டு சும்மா இருக்கிறது, நாயோட சேர்ந்து இவரும் சாப்பிடுகின்றார். பரமசர் இதை பார்த்தார், இது அபேத நிலையில் முடிந்த நிலை, நான் அபிஹிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறேன், இது பெரிய நிலையா இருந்தாலும் இது எனக்கு வேண்டாம். பரமசர் சொல்லுகின்றார், இது பெரிய நிலையாக இருந்தாலும் இது எனக்கு வேண்டாம், நான் அபிஹிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகின்றேன், ஆனால் இது கடந்த பெரிய நிலை. அத்தகையர் ஒருவர் ராமகிருஷ்ண சாதனம் புரிகிற பொழுது தட்சிணேஸ்வர ஆலயத்துக்கு வந்தார். அவர் புறப்பட்டு போகின்ற பொழுது இவரிடம் ஏதாவது
நன்னெறி காட்டி தரும்படி இவரோட உபதேசங்கள் என்று இவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஹிருதயர் அனுப்பினார். ஹிருதயர் போய் நமஸ்கரித்து எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கள்னு கேட்டார். போகிறவர் சொன்னார், இதோ இந்த சாக்கடை நீரும் அந்த கங்கையும் அபேதமாக நீ என்றைக்கு காண்கின்றாய் அன்றைக்கு நீ பரத்தை அடைவாய். அந்த அபேதத்தினால் அவர் அனுஷ்டித்த அபேதம் சொன்னார், இந்த சாக்கடை நீரும் கங்கையும் அபேதமாக நீ காண்கின்ற பொழுது நீ பரத்தை அடைவாய் சொல்லி போனார். இன்னும் ஏதாவது சொல்லுங்கள்னு போனார். பின்னால கல் எடுத்தார் ஓங்கி அடிக்கிறதுக்கு. அது பெரியவருடைய போக்கத்தை ஒரே ஓட்டம் திரும்பி ஓடி வந்தார். மேற்கொண்டு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, விரட்டி ஓட்டுறது கல் எடுத்தார் அவர், இவர் ஓடி வந்து விட்டார். இப்படி அபேதத்தில் நிற்கின்ற சிலர் தீவிர சாதகர்களாக இருந்திருக்கின்றார்கள். பேதமர உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சிலர், பேசின் அருவு என்பர் சில பேர், உருவம் உருவத்தை உபாசித்துவா என்று சிலர் சொல்லுகிறார்கள். எல்லா உருவத்தையும் ஒதுக்கிவிடு, அருவத்திலே நிலை பெற்றிரு. அதாவது நிர்குண உபாசனை, அது மிக கடினமானது. அப்படி நிர்குணத்தில் நிராகார நிர்குணமாக இருக்கிற பரவஸ்து தான் முடிந்த நிலை என்று சிலர் கருதுகிறார்கள், சிலர் உபாசித்து வருகின்றார்கள். இதுவும் கஷ்டமான முறையாகிறது. பேசின் அருவென்பர் சில பேர், பின்னும் முன்னும் கெட்ட சூனியமதென்பர் சில பேர். சூன்யவாதிகள், நிரீஸ்வரவாதிகள், இவர்களெல்லாம் நாஸ்திகர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள் நாம் பொதுப்பட பொருள்படுத்துகின்றோம். புத்த மதத்தினுடைய ஒரு பகுதி வெளித்தோற்றத்துக்கு நாஸ்திகம் போன்று தென்படுகிறது, தென்படுகின்ற அனைத்தையும் ஒதுக்கி தள்ளுதல்ங்கிற முறையில் போகின்றது. அந்த நூல்களை மாணாக்கனாக இருந்த பொழுது நரேந்திர விவேகானந்தர் தீவிரமாக படித்து வந்தார். பரமசுரிடம் வந்து மற்ற சிறிய சொன்னார்கள், எல்லாம் பொய் என்று புகட்டுகின்ற நூல்களை, பௌத்த மதத்தை சேர்ந்த நூல்களை இவர் ஏராளமாக படித்து வருகிறார், இவர் மீது குறை காண்கிற முறையில் பரமசுரிடம் சொன்னார்கள். பரமசுரது பதிலாக, அதுவும் ஒரு மார்க்கம்தான். பரமசுரது பதில் சொன்னது, எல்லாம் பொய் என்று ஒதுக்கி தள்ளுவதும் ஒரு மார்க்கம்தான். ஏன் அது ஒரு மார்க்கம்? நாமரூபம் எடுத்திருக்கின்ற இவைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகின்றன. ஆகையினால் பொய் என்று ஒதுக்கி தள்ளினால் பிறகு எது மெய், அதை ஒதுக்கி தள்ள முடியாது. அந்த மெய்ப்பொருளத்தை வந்தாக வேண்டும். பேச்சு மூச்சற்றவனாக அந்த பரநிலையை அடைய பெற்றவனாகின்றான். ருமைன்ட்ரோலோ ராமகிருஷ்ணனுடைய வரலாற்றை சொல்லுகிற இடத்து பெரிய ஜாபிதா கொடுத்து, இத்தனை விதமான மக்கள் கடவுளை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள், அதில் நிரீஸ்வரவாதிகள், நாஸ்திகர்கள் இவர்களுடைய கூட்டம், சூன்யவாதிகள் இவருடைய கூட்டம் அமைந்திருக்கிறது, இவர்கள் எல்லோரும் கடவுளை நாடித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று பரமசு சொல்லுகின்றார். அதை எடுத்து ருமைன்ட்ரோலோ தான் எழுதின சரித்திரத்தில் போடுகின்றார். அதை படித்த ஜவஹர்லால் நேரு தம்முடைய சுயசரித்திரத்தில் போடுகின்றார், எனக்கு மதப்பற்று கிடையாது, மதவாதிகள் எல்லாம் மனிதனை மனிதனை ஏமாற்றுவதற்கு அமைத்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் மதம் என்றால் என்ன என்பதை ராமகிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் ருமைன்ட்ரோலோ இப்படி சொல்லுகின்றார். இதை வைதிகளாக இருக்கிற ஆஸ்திகர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதை பற்றி எனக்கு சந்தேகம், ஆனால் இதுதான் மதத்துக்கு விளக்கம் என்றால் இந்த பெரிய கூட்டத்திலும் நானும் கலந்து கொள்ள விரும்புகின்றேன். ஜவஹர்லால் நேரு சொல்லுகின்றார், இத்தனை பேரும் கடவுளை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இந்த பெரிய கூட்டத்திலும் நானும் கலந்து கொள்ள விரும்புகின்றேன். கருத்து என்ன? உலகத்தில் நிரீஸ்வரவாதிங்கிற ஒரு மனிதன் இல்லவே இல்லை, அது பெயரளவுக்கு, அதுதான் உண்மை. எல்லா மக்களும் தங்கள் போக்கில் பரத்தை அடைவதற்குத்தான் முயலுகிறார்கள். எல்லா நதியும் கடலை சமுத்திரத்தை நோக்கி போவது போன்று ஜீவகோடிகள் அனைத்தும் அறிந்தோ அறியாமலோ பரத்தைத்தான் நாடி இருக்கின்றன.
சூன்யவாதம், நிரீஸ்வரவாதம், என் நிஹிலிசம், இதுவும் ஒரு மார்க்கம்தான். அதில் கடைசியில் முடிவான நிலைக்கு அந்த மனிதன் வந்தாக வேண்டும். பின்னும் முன்னும் கட்ட சூன்யம் அதென்பர் சிலர். முன்பு இருந்தது பொய்யாக போய்விட்டது, பின்பு வரப்போகிறது இன்னும் வரவில்லை, இடையில் இருப்பது க்ஷணப்பொழுதில் மாறி மாறி அமைகின்றது. இது க்ஷணிக்க விஞ்ஞானவாதம் என்று புத்த மதத்தில் ஒரு பகுதி. எரிகின்ற தீபம் ஒரு க்ஷணத்துக்கு முன்பிருந்த பகுதி மறைந்து போயாய்விட்டது, ஒரு க்ஷணத்துக்கு பின்னால வருவது நமக்கு தெரியாது, இப்பொழுது இருப்பது அது ஓயாது மறைந்து கொண்டு வருகிறது. எரிவதன் மூலமாக தீபம் அழிந்து வருகிறது, எண்ணெய்க்கு நஷ்டம், அது அழிவுக்கு அழிவில் போய்கொண்டிருக்கிறது. பின்னும் முன்னும் கட்ட சூன்யமது என்பர் சில பேர். அப்படி வாழ்வு என்பது என்ன? போனது போயாய்விட்டது, நாளைக்கு வருவது எனக்கு தெரியாது, இப்பொழுது இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இது இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இருப்பதில்லை. ஆகையினால் பின்னும் முன்னும் கட்ட சூன்யம் மனிதன் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த கோட்பாடு ஏற்புடையது என்பதற்கு சைவ மதத்தில் சான்று மாணிக்கவாசகர் கையாளுகின்றார். வான்கட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடிலும் தான்கட்டலின்றி சரிப்பறியா தன்மையனுக்கு, பிறகு ஜீவபோதம் சொல்லுகின்றார், ஊன்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்ட அபாடி தெள்ளேனங்கொட்டாமோ. என்னுடைய சொரூபத்தை ஆராய்ந்து ஒவ்வொன்றாக எடுத்தால் அது வெறும் சூன்யமாக போகிறது, அங்கொன்றும் மிச்சமில்லை. இந்த கோட்பாடு மாணிக்கவாசகர் இப்படி சொல்லியிருக்க ராமகிருஷ்ணரும் இந்த கோட்பாட்டை சொன்னார். நான் என்பதை இவ்வளவு அபிமானத்தோடு நீ பிடித்து வைத்திருக்கின்றாய், இந்த நான் என்பதை சரியாக ஆராய்ந்து பார்த்தால் அது ஈர வெங்காயத்துக்கு நிகர் என்பதை நீ அறிய வருவாய். இது புத்த மதம், ஆனால் வைதீக மதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அது ஈர வெங்காயம் என்பதை நீ அறிய வருவாய். ஒரு கூடை வெங்காயம் வாங்குவது, அன்பர்கள் வருகிறார்கள் வெங்காய சாம்பார் பண்ணலாம் என்று, வாங்கி கொண்டு வந்தான பிறகு டெலிபோன் வந்துவிட்டது, நாள வாரம் வருகிறோம், ஒரு கூடை வெங்காயத்தை எடுத்து வைத்தார்கள், இது சுலபத்தில் ஆகப்படாது. அடுத்த வாரம் சருகு எடுத்தார்கள், ஒரு வாரத்துக்குள்ள மேல சருகு வந்துடும். இப்படி ஒவ்வொரு வாரமாக சருகு எடுத்துக்கொண்டே போனார்கள். எடுத்துக்கொண்டு போக போக சருகாக வந்தது, கடைசியில் உள்ள முத்து பருப்பு ஏதாவது மிச்சம் இருக்கின்றதா, எல்லாம் சருகாக போய்விட்டது. வைத்திருந்து சருகு எடுத்துக்கொண்டு போக போக எல்லாம் சருகாக போய்விடுகிறது. அதனால வியாபாரிகள் சிலர் சொல்லுவார்கள், வியாபாரம் பண்ணனா இவ்வருஷத்தில் என்ன ஊதியம், ஈர வெங்காயம்தான் மிச்சம், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வெங்காயம் காஞ்சு போக போக ஒன்றும் மிச்சம் இல்லை. இந்த நான் என்பதை நீ ஆராய்ந்து பார், அது வெங்காயத்துக்கு நிகர், அங்கு மிச்சம் ஒன்றும் இல்லை. அப்ப பின்னும் முன்னும் கட்ட சூன்யம் என்று ஒருவர் சொன்னார், பிறவுமே மொழிவர் நான்கிறது ஒன்று இல்லாத போய்விடுகிறது. உன்கட்டு உணர்வு கட்டு உள்ளமும் போய் நான் கட்ட வாபாடி தெள்ளேனங்கொட்டாமோ. அயர்ந்த தூக்கத்திலே இந்த ஆள் இல்லாத போய்விடுகிறது. இந்த அயர்ந்த தூக்கத்தில் இல்லாத போறது இன்னொரு போக்கில் பரமசர் சொன்னார், கல்கத்தாவாசிகள் நவீன கல்வி கற்றான பிறகு கடவுளாவது மண்ணாங்கட்டியா இதெல்லாம் நம்ப மாட்டேன் இப்படி பேசுற கூட்டம் எங்கும் உண்டு. அன்றைக்கு சிறப்பாக கல்கத்தா இருந்தார்கள். கல்கத்தாவில் உள்ள பாபு பாபுகள்ங்கிறது ஐயாமார்கள் பெருமக்கள். கல்கத்தா பாபுகள் எல்லாம் கடவுள் இல்லை என்று பிரமாதமாக பிதற்றுகிறார்களாம். ஆம், அப்படித்தான் பேசுகிறார்களோ பதில் சொன்னார். அயர்ந்து தூங்குகிற பொழுது சுசுப்தியில் இந்த ஆள் இல்லை, அயர்ந்து தூங்குகிற பொழுது வாயை பிளந்து கொண்டு பிணம் போல படுத்து கிடக்கின்றது. குழந்தை வந்து வாயில மூத்திரம் தேஞ்சாலும் தெரியாது, தொடச்சிட்டு தூங்குது. அவ்வளவு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறவன் கடவுளாவது மண்ணாங்கட்டி என்று துணிஞ்சு பேசுகிறானே, இது எத்தகைய துணிவு என்று சொன்னார். செத்து பிணம் போன்ற நாள்தோறும் ஆகின்றான், தன்னை பெருசுபடுத்துகின்றான், அந்த பரவஸ்தோன்று இல்லை என்று சொல்லுகின்றானே, இவனுடைய துணிவு எங்கிருந்து வந்தது என்று சொல்லுகின்றார். பிறவுமே மொழிவர், இந்த பிறவே மொழிவது கடவுள் இல்லை என்று சொல்லுவது அது ஒரு கோட்டம்.
இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலான் பரமசுகனிஷ்டை பெறுமோ? ஒன்றோடொன்று முரண்படுபவைகளாக இவைகள் வந்து அமைந்திருக்கோ? இதில் எது பெரியது, எது சிறியது, எது சன்மார்க்கம், எது துன்மார்க்கம் என்று குழம்பிக் கொண்டு போனால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலான் பரமசுகனிஷ்டை பெறுமோ? இப்படி சஞ்சலப்படுவதை குறித்து ஒரு அருமையான உபமானத்தில் மேலும் பரமசர் சொல்லுகின்றார். அழகான பழத்தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த பழத்தோட்டத்துக்கு இரண்டு நண்பர்கள் புறப்பட்டு போனார்கள். தோட்டத்துக்குள் சென்றுடனே ஒருவன் கையில் ஒரு நோட்டு புஸ்தகம் பென்சில் கொண்டு வந்திருந்தான். இந்த எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி போறவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். ஒவ்வொருவரும் பார்த்து உடனே குறிப்பு எழுதுவது. அந்த போக்கில் இந்த பழத்தோட்டத்தினுடைய விஸ்தீரணம் எவ்வளவு, ஒரு குறிப்பு. எத்தனை மரங்கள் இருக்கின்றன, ஒரு குறிப்பு. ஒவ்வொரு மரத்துக்கும் இடையில் இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்கின்றது, ஒரு குறிப்பு. ஒவ்வொரு மரத்துக்கும் என்ன எருப்போடுகின்றார்கள், எப்படி நீர் பாய்ச்சுகின்றார்கள், மாமரத்தில் எத்தனை கிளைகள் இருக்கின்றன, தென்னை மரத்தில் எத்தனை மட்டைகள் இருக்கின்றன, இப்படியெல்லாம் புள்ளிவிவரம் எடுக்கின்றான் ஒருவன். மற்றவன் தோட்டக்காரனோட போய் சிநேகம் பண்ணி அவனுடைய அனுமதியை பெற்று பழுத்திருக்கிற பழங்களை பறித்து புசித்தான். மற்றவன் பண்ணின வேலை. இந்த உபமான கதை சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணன் கேட்கின்றார், இலை எண்ணியவன் புத்திசாலியா, கனி எறிந்தவன் புத்திசாலியா? இந்த ரெண்டு பேரில் இலை எண்ணியவன் புத்திசாலியா, கனி அருந்தியவன் புத்திசாலியா? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு பதில் சொல்ல வேண்டி நம்முடைய பொறுப்பு. மானுடா, நீ கனி அருந்த உலகில் வந்திருக்கின்றாய், இலை எண்ணுவதற்காக அல்ல. நமக்கு எச்சரிக்கை. மானுடா, நீ கனி அருந்த உலகில் வந்திருக்கின்றாய், இலை எண்ணுவதற்காக அல்ல. இந்த உலக அமைப்பை ஆராய்ந்து கொண்டு போனால் அது இலை எண்ணுவதற்கு நிகர். இறைவனுடைய அருளை பெற்று பரமசுகனிஷ்டை பெறுமோ? இந்த வாதம், விதண்டாவாதம், வாதிப்பிரதிவாதம் எல்லாம் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுவதற்கு முறையாகும், பரம சுகனிஷ்டை பெறுவதற்கு இவைகள் உதவ மாட்டா. இறைவனுடைய அருளுக்கு உன்னுடைய உனக்கு நல்ல மார்க்கம் என்று தோன்றியதை உறுதியாக பிடி. இறைவா, இது எனக்கு நல்ல மார்க்கம் என்று தோன்றுகிறது, உன்னுடைய திருவருள் சம்மதமுக்குமானால் நான் இதை முறையாக கையாளுகின்றேன், உன்னுடைய அருளும் கூட சேர்ந்து உன்னை அடைவதற்கான வழியை நீ காட்டி அருள்வாயாக என்று உறுதியாக பிடித்து ஒரு சாதனத்தில் போனால் பரத்தின்பால் உன்னை அது அடிச்சுகிற. மேலே சொன்ன முறைகளெல்லாம் உண்மையில் சரியான முறைகள். பக்குவமாகாதவர்களுக்கு ஒன்றோடொன்று முரண்படுபவைகள் போன்று இவைகள் தென்படுகின்றன. சஞ்சலப்பட்டு மனது பாதரசம் போன்று அலைந்து திரிவதற்கு இப்படி ஆராய்ச்சி பண்ணி உன்னுடைய மனதை கலைத்துவிட வேண்டாம். உனக்கு ஒத்திருக்கின்ற ஒரு முறையை உறுதியாக பிடி. அருளை சார்ந்திரு. இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணு. நீ போகிற மார்க்கத்தில் உனக்கு இன்னும் நன்னெறியை காட்டித்தரும்படி வேண்டிக்கொள், பிரார்த்தனை பண்ணு. அப்படி செய்வாயாகில் அது பரம சுகநிஷ்டையை பெற உதவியாக வந்தமைகின்றது. வாத பிரதிவாதம் பண்ணி மனம் சஞ்சலப்படுகிற முறையில் போனால் மார்க்கத்தினின்று பிசகி நீ